ரெண்டு கலப்பின மாடுகள் வந்து வாங்கினேன். கலப்பின மாடுகள் வாங்கிட்டு வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு ஒரேடாக தான் வாங்கினேன், ஒரு 80,000 கிட்ட வந்துச்சுங்க. ஸோ 3, 4, 5 படுத்த படிக்க வந்து ஒரு மாடு வந்து செத்துருச்சிங்க. அப்போ அடிப்பட்டம் தான். பட் ஆரம்பத்தில் எனக்கு தெரியணும், பட் தெரியும்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு தேடல், இந்த ஷேர் மார்க்கெட் நான் எப்படி வேலை செய்யுது, யூடியூப் சேனல் எப்படி ரன் ஆகுது, டைரி ஃபார்ம் ரன் பண்ணும், இது வந்து மூணுத்துலேயும் ஒரு ஆர்வம், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம், அதை பற்றி முழுக்க முழுக்க கற்றுக்கணும், அதை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல், ஒரு ஆர்வம். அந்த தேடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலையே ஆகிப்போச்சு, அது மாறிடுச்சு இல்லைங்களா. நம்முடைய எனக்கு பிடிச்ச விஷயம் அதை நம்ம தேடும் போது அது நம்முடைய வேலையை ஆக்கிக்கிட்ட அது ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. சரி, ஏன்னா இது பிடிக்கும் இல்லைங்களா, இந்த வேலை எனக்கு பிடிக்குன்றதுக்கு தான் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு சின்ன மீட்டிங்க்கு வந்திருக்காரு நம்ம விவசாய ஆர்வலர் சேனல்காரரு. அவர் பேரை சொல்லி அவர் ஒரு இன்ட்ரோ மோல் கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்னுடைய பேர் ராஜேஷ். என்னுடைய மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், பெரியகுறிக்கை கிராமங்க, சொந்த கிராமம், ஒரு குக் கிராமம் தான். ஸோ அந்த கிராமத்தில் தான் இப்போ நான் வந்துகிட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு யூடியூபர், தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100,000 மேலே சப்ஸ்கிரைப் உங்களுக்கு இருக்குது. பேசிக்காகவே வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாமே போட்டால் ஒவ்வொரு சில வீடியோவில் கிளிக் ஆகி பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவாங்க, பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நானும் ஒரு யூடியூபர், என்னோடய அனுபவத்திலிருந்து நானும் பல பிரச்சனைகளை பார்த்துருக்குறேன், நம்ம நண்பர்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு யூடியூப்பரும் வந்து என்னென்ன பிரச்சனைகள் பார்த்துருக்காங்க, அதாவது யூடியூப் பண்ணும்போது குடும்பத்திலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போ படித்து அதுக்கப்புறம் யூடியூப்பில் இறங்கியிருக்கீங்க ஃபுல் டைமாக, உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. நீங்கள் பட்ட அனுபவங்கள் என்னென்ன, எத்தனை பிரச்சனைகள் டீல் பண்ணீங்க, இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனை உழைப்பு போட்டிருக்கீங்கன்னு நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கங்களை சொல்லிடுங்க. சரிங்க. ஓகே, நான் வந்து என்னுடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸுங்க, 2009-2012 பேட்சுங்க. ஸோ விருதாச்சலத்தில் வந்து படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஏர்டெல் கஸ்டமர் கேர் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஸோ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கஸ்டமர் கேர் தான், சேம் கம்பெனி தான். அண்டு அந்த கஸ்டமர் கேர் தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட், மெயில் சப்போர்ட், பேக்கெண்ட் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க வந்து ஏர்டெல் தாங்க. ஸோ முழுக்க முழுக்க நான் வந்து வருமானம் மீட்டியது ஏர்டெல் மட்டும்தான். என்னோடய சிம் கார்டு கூட ஏர்டெல் தாங்க. ஏர்டெல் தான் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அப்போலேருந்தே நான் என்ன சொல்கிறேன், ஒரு 9வதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி முதற்கொண்டு ஏர்டெல் சிம் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய வேலையும் வந்து ஏர்டெல்லே போச்சுங்க. அதனால் ஏர்டெல் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடம் முடிஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, மேபி 5 வருடம் கூட ஆகலாம். சரி, ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு வந்து திருமணம் ஆகி வந்து இது 5வது வருடம் நடந்துகிட்டு இருக்கு. திருமணம் ஆகி என்னுடைய ஒய்ஃபோட ஜொல் வச்சு தான் நான் வந்து மாடு பிடிச்சிங்க. ஸோ ஒரு டைரி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதாவது நான் ஏர்டெல்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து டைரி ஃபார்ம் மேரேஜ் பண்ண உடனே என்னுடைய ஒய்ஃபோட ஜொல் வச்சு நான் 2 கலப்பின மாடுகள் வந்து வாங்கினேன். கலப்பின மாடுகள் வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு ஒரேடாக தான் வாங்கினேன், ஒரு 80,000 கிட்ட வந்துச்சுங்க. ஸோ 70 சில்லறை 80 சில்லறை சம்திங் வந்துச்சுங்க. ஒரு ஒரு மாடுமேங்களா? இல்லை, ரெண்டு மாடும் சேர்ந்து. ஆமாம், ரெண்டு மாடும் சேர்ந்து. என்னுடைய கிராமம் வந்து குக்கிராமம் இல்லைங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் வச்சு தான். அப்போ எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. அதே போல் என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் கூட மாடுகள் கிடையாதுங்க. முதலாக நான் மட்டும் தான் மாடு வாங்கினேன். அப்போ வச்சுருந்தாங்க, பட் எனக்கு வினவு தெரிஞ்சு எங்கள் அப்பா வீட்டில் மாடு கிடையாது. எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் இருந்துச்சுங்க, அது நாட்டு மாடு, முழுக்க முழுக்க நாட்டு மாடு. பட் கலப்பின மாடு வந்து எங்கள் ஃபேமிலியில் நான் தான் முதல் முறையாக வாங்கியிருக்கேன். அதனால் மாடு வந்து எப்படி வந்து பார்த்து வாங்கணும், ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி நோய்களெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் யூடியூப் பார்த்து வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். அண்டு நேரில் பக்கத்தில் இருக்கிற டாக்டர், கால்நடை மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேசி என்ன எந்த மாதிரியான மாடுகள் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்டு தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் நான் மாடு வாங்கும் போது எனக்கு நல்லா என்னுடைய கண்ணுக்கு வந்து நன்றாக தெரிந்த மாடு வீட்டுக்கு வந்த பிறகு சரியாக இல்லைங்க. பால் வந்து ஓகே தான், எல்லாம் ஓகே தான், பட் உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. வாங்கிட்டு வந்து முதல் நாள், 2ம் நாள் நல்லா பால் கறந்துச்சுங்க. 2ம் நாள் வந்து சாயந்தரம் வந்து உடம்பு சரியில்லாமாச்சு.
மூணு நாலு அஞ்சு படுத்த படிக்க வந்து ஒரு மாடு வந்து செத்துடுச்சிங்க. அப்ப அடிப்பட்டம் தான். கரவ மாடை இளங்கன் மாடை வாங்கினீங்களா? இளங்கன் மாடு, கரவ மாடை தான் வாங்கின இளங்கன் மாடு. அப்ப அடிப்பட்டம் தான். மாடு இறந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் எழுந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடி, அது எப்படி எனக்கு நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அது மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோண்டிடுச்சு, ஒரு ஒருவேளை நமக்கு வந்து நேரம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கை வைக்கிறதெல்லாம் சாவுதுங்க, நாய் சாவுது, பூனை சாவுது, குழந்தை சாவுது, எதுவுமே ஒன்றும் அதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான வழி என்கிட்ட இல்லை, எல்லாமே வந்து இறந்துடுதுங்க. அதனாலே வந்து அதிகமாக அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு, ஸோ இருக்கிற இந்த மாடும் நம்ம கிட்ட இருந்தால் இறந்துன்னு சொல்லிட்டு அதை வந்து எங்கள் அம்மா கிட்ட விட்டு, அதை எங்கள் அம்மானா எங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்தி சித்தி கிட்ட விட்டுட்டு இப்போ அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாடு. எனக்கு அதுக்கு எந்த டச்சப் இல்லை. அப்பப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்முடைய விவசாய ஆர்வலர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள் தான் நம்முடைய கலப்பின மாடுகள்னு சொல்லிட்டு தான் நான் டைட்டில் வச்சேன். சரி சரி. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து கலப்பின மாடுகள் தான், டைரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த மைண்ட் செட் தானே. அதனால் அதே பேரை வச்சுன்னு சொல்லிட்டு கலப்பின மாடுகள் சொல்லிட்டு வச்சேன். அண்டு போக போக இதுக்கு ஏதாவது நம்ம வந்து பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து மதுரையில் வந்து அண்ணன் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து விவசாய அறுவல் பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க நான் அனுபவப்பட்டது, நான் கஷ்டப்பட்டது, மற்றவங்க யாரும் படக்கூடாது. ஏன்னா நான் வந்து முழுக்க முழுக்க டைரி ஃபார்ம் ஆசையா, அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஆசை, அதை எப்படியாவது நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் என்னால் முடியல. சரி, அதுக்கான காரணத்தை தேட போயிட்டு தான் இது நான் தெரிஞ்சுக்கிறது, நான் போயிட்டு பண்ணையை போய் பார்க்கறது, அதெல்லாம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வருமானம் வரும்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. சரி, பட் ஆரம்பத்தில் எனக்கு தெரியணும். பட்டு தெரியும்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு தேடல், இந்த ஷேர் மார்க்கெட் நான் எப்படி வேலை செய்யுது, யூடியூப் சேனல் எப்படி ரன் ஆகுது, டைரி ஃபார்ம் ரன் பண்ணும், இது வந்து மூணுத்துலேயும் ஒரு ஆர்வம், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம், அதை பற்றி முழுக்க முழுக்க கற்றுக்கணும், அதை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல், ஒரு ஆர்வம். அந்த தேடல் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபுல் டைம் ஆகிப்போச்சு யூடியூப் சேனலுக்கு. ஏன்னா மாட்டு நான் என்னால் தான் மாட்டு பண்ண வைக்க முடியல. பட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு பண்ணைக்கே போயிட்டு நான் அவங்க வந்து எப்படி தீவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், அதுக்கான மருத்துவம் என்ன. பட் முழுக்க முழுக்க நான் இயற்கை மருத்துவம் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். சரி, முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவம் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இயற்கை உணவு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கடையில் எந்த ஒரு உணவு வந்து வாங்கி இப்போ நம்மளுடைய மாட்டுக்கு வந்து காலநிலைக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதை தேடி நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது, நான் வந்து திரும்ப வந்து அடி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு நிலைமையில தான் நான் டைரி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன், டைரி ஃபார்ம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வந்து நம்ம இயற்கையான முறையில் தேடி போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் மருத்துவம் இயற்கை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். கண்டிப்பாக, ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது. ரைட்டு தாங்க, நீங்கள் சொல்கிறது வாசம் தான். ஏன்னா அதையும் கேட்பாங்க, அதனால தான் நான் அதை கேட்குறேன் உங்கள்கிட்ட. ரைட்டு, இயற்கை மருத்துவம் வந்து கலப்பின மாடுகள் கொஞ்சம் கஷ்டம் தான் தாக்கு பிடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் நம் வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வருமுன் காப்போம்ன்ற மாதிரி அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். அப்பவே நம்ம வந்து அறிகுறிகள் தெரியும் போதே அதை பார்த்துக்கலாம், அதை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம், செலவு வந்து மிச்சம். சரிங்க, இப்போ உங்கள் யூடியூப் அனுபவத்தில் கேட்குறேன், அதாவது பேசிக்காக நிறைய அவமானங்கள் இருந்திருக்கும், உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு அவமானம்னா எதை சொல்ல முடியும்? அவமானங்கள் சொல்ல முடியாது. நான் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்குமே வந்து யாருக்குமே தெரியாது நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்குமே நான் யார்கிட்டயுமே சொல்லலை. என்னுடைய தம்பிகளுக்கு மட்டும் தெரியும். சரி சரி, என்னுடைய தம்பிகளுக்கு மட்டும் சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க கொஞ்சம் தீயா வேலை செஞ்சாங்க. என்னுடைய தம்பிகள் வந்து பாசமான தம்பிகள், அண்ணனா என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குனா தம்பியாக ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் எல்லா மொபைல் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது, பார்க்குறவங்க வரவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது, அந்த மாதிரி. அது வந்து அப்புறம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறது வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா என்னுடைய நான் வேலை செஞ்ச செக்டர் வேறு, பட் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 மேலே இருக்கும், நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எல்லா கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ண வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இதுக்காக அவங்களுக்கு வந்து நேரத்தை செலவு பண்ண முடியாதுங்க. ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நேரத்தை செலவு பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லுவேன். பட் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், யாருக்கு தேவையோ அவங்க தான் பண்ணவங்க இல்லைங்களா, அதை நினச்சி நான் வந்து விட்டுட்டேன். பட் இருந்தாலும் எல்லாத்துலையும் ஒரு வாரம் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அதாவது ரிலேஷன் விட்டுடுங்க, ரிலேஷன் விட்டுடுங்க,
மற்ற சர்க்கிள் நான் வேலை செஞ்ச சர்க்கிள்கிட்ட மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணேன், பட் யாரும் அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, அவங்களுக்கு தேவையும் இல்லை இல்லைங்களா, அதனால அதை பெருசாக எடுத்துக்கல. தம்பிங்க மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. தேவைகள் இருந்தாவே பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பார்த்துட்டு சரி ஓகே அவ்வளோதான் நம்ம மேட்டர் முடிஞ்சது இவனு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி ஓகே, இப்போ பேசிக்காக 50,000 சப்ஸ்கிரைபருக்கு வர மட்டும் ரிஸ்க் தான் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி போச்சு, ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ரெஸ்பான்ஸுன்னு எப்படி சொல்கிறேங்க, அதாவது புதுசாக ஒரு இடத்த போய் போகும்போது எனக்கு பேசுறது வந்து கூச்சமாக இருக்கும், பட் இருந்தாலும் பேசிதான் ஆகணும் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக போய் கேட்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுப்பா தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யராஜ் என்ன சொல்கிற மாதிரி வாய் இல்லைன்னா நாய் கூட உங்களுக்கு மதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூடியூபராக இருந்து பேச முடியாத சுச்சுவேஷன் வைங்க, பேசுகிற கூச்சப்பட்டோம்னாவே எதுவுமே பண்ண முடியாது. பேசிக்கி நானே வந்து முதல்ல யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன், மூடி டைப்பாக தான் இருந்தேன். வேறு வழியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பேசித்தான் தீர்வணும் அப்படிங்கும்போது அப்புறம் சத்யராஜ் என்ன சொல்ல அந்த டைலாக் தான் மைண்டில் ஓடும், சரி இதுதான் பொழப்புன்னு ஆயிடுச்சு அப்போ நம்ம இதுலேயே ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இல்லை நான் கேட்குறது வந்து பேசிக்காக நோஸ் கட் நிறைய பக்கம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஒன்றும் பண்ண மாட்டேங்க, சிம்பிளாக போயிட்டு பக்கத்தில் டீ கடை ஒரு டீயை குடிப்பேன். ஆனால் நார்மலாக நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்மளும் வந்து நிறைய பக்கம் விசிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு நிறைய வந்து எதிர்வராமல் நிறைய வந்து நடக்கும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற இது. நிறைய பேர் வந்து நோஸ் கட் பண்ணுவாங்க தாங்க, அப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு, ஏன்னா நாம் வந்து நம்முடைய சொந்தத்துக்கு எப்படி சொல்கிறதுங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அவங்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கணும், விலை நிலவரங்கள் என்ன இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து சில பேர் எல்லாரும் சொல்ல முடியாதுங்க, சில பேர் மட்டும்தான் வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறாங்க அதே விஷயமே. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அவமானமாக இருக்கு, சரி என்னடா அந்த மாதிரி பண்ணிட்டுமே. நிறைய இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்காமலே வந்திருக்கேன், நிறைய செலவு பண்ணிட்டு போயிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட முதல் முறையாக வந்து ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்க, யார் பண்ணி அதெல்லாம் சொல்ல முடியாது போப்பா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது டப்புன்னு மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி போயிட்டு நான் வீடியோ எடுக்காமல் வந்திருக்கேன், நம்மளுக்கு வந்து நிறைய அணுகுமுறைகள் தெரியாது, டக்குன்னு போனோன்னு நம்ம இதை தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்கா அப்படியே பேசுவாங்க, ஏன்னா அந்த ஸ்டைலு போய் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு யாராக இருந்தாலும் வந்து அந்த அணுகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு தனி இதுதான், அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம அதை கேட்டிருந்தோம். உப்புமே வந்து நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய நோஸ்கட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில விதிமுறைகள் அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை தெரியாமல் அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி பதிவுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்டே நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டமே நிறைய வந்து நோஸ்கிட் பண்ணுறாங்க, நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? இல்லைங்க, நான் வந்து ஒன்ஸ் அந்த மாதிரி நோஸ்கிட் பண்ணேன்னா அவங்கள பற்றி நான் சிந்திக்க மாட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, அவ்வளவுதான் ரிஜெக்ட், அவ்வளவுதான் முடிஞ்சது. அதை வந்து என் மண்டல ஏத்துக்கிட்டு நான் ஒரே இடத்த உட்காந்துருக்க விரும்பல, அது எதுவா இருந்தாலும் சரி, யூடியூப் வீடியோக்குன்னு எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை வந்து என் மண்டல போட்டு உட்காந்துட்டு அச்சோ அச்சு அப்படின்னு உட்காந்து இருக்க மாட்டேன், எப்பவுமே ஓடிட்டே இருப்பேன். பாத்துக்கலாம் என்ன போ அப்படியே ரொம்பவும் அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுங்க, அது நடக்கிறது நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்னடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி எப்பயும் வந்து உட்காந்து பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்குன்னு ஒரு முடிவு ஒன்று வரணும் இல்லைங்களா, அது தானே அது முடிவு அதை எடுத்துக்கும் இல்லைங்களா, அதுக்கு தேவையான முடிவு அதை எடுத்துக்கும். அது ஒரு ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னா அதுக்கு தீர்வு முன்னாடியே இருக்கும், அந்த தீர்வு நோக்கி தான் அந்த பிரச்சனை வந்து போயிடும். நம்ம சூட்டோட சூடா எடுத்தனா அதுக்கு தீர்வு மோசமாவும் போயிடலாம், கொஞ்சம் விட்டு புடிச்சதுனா அதுக்கு தீர்வு கரெக்டான தீர்வு இருக்கு, அது விட்டுடும், அது அது போயிட்டே இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய வேலைகள் நம்முடைய கடமைகளை வந்து நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும், ஏன்னா இதுக்கு நம்ம வந்து வந்துட்டோம், அதை நினைச்சிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. அத மாதிரி அதுக்குன்னு இது வரைக்கும் உட்காந்துல, எது எந்த எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா வந்து அதை அந்த வேலையை வந்து செஞ்சிருவேன். அண்ட் இப்போ வந்து நமக்கு வந்து மேலும் அனுபவம் அந்த பொறுமை குணம் வந்து இன்னும் மேலும் மேலும் எனக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் ஜங்ஷன் அண்ணன் வந்து எனக்கு கைட் பண்ணுவார், விரிடர்ஸ் மீட் அண்ணன் வந்து எனக்கு கைட் பண்ணுவார், யூடியூப் சேனல் முதல் கொண்டு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ போடணும். ஒரு மக்கள் ஜங்ஷன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது வந்து பழக்கமாச்சு, அப்போலேருந்து அவர் அப்போ பேசினேன் முதல் முறையாக அப்போ பேசினேன், அதுக்கப்புறம் போக போக இப்போ அதிகமாக பழக்கம் பண்ணுறதுல அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு வந்து கைட் பண்ணுவார். பிரீடர்ஸ் மீட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி இப்பெல்லாம் போடாதப்பா வீடியோஸ், ஏன்னா அப்போ வந்து நான் இந்த நம்மளுடைய விவசாயிகள் யூடியூப் சேனலில் டிராக்டர் முதல் கொண்டு ஏறு ஓட்டுறது அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்து போடுவேன், பட் அது வந்து அதுவும் விவசாயம் சம்மந்தப்பட்டது தான் இல்லைங்களா, அதனால் அதையும் எடுத்து போடுவேன். அது வந்து சரியாக வியூஸ் போகாது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யார், என்னுடைய வியூவர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் எனக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போடு,
இது நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் நான் இது வந்து ஒரு ஃபுல் டைமாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபுல் டைமாக எடுத்து செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் ஆகுது, 6 மாதம் அப்படினா 7 மாதம் தான் ஆகும். இது வந்து ஃபுல் டைமாக எடுத்து செஞ்சுதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு பார்ட் டைம் தான். பார்ட் டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடல், இது வந்து என்னுடைய வேலையாக இல்லை. எனக்கு தேவையான அனுபவத்தை வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன், பட் இப்போதைக்கு இதுதான் என்னுடைய வேலையா ஆயிப்போச்சு. அது மாறிடுச்சு இல்லைங்களா, நம்முடைய எனக்கு பிடிச்ச விஷயம் அதை நம்ம தேடும் போது அது நம்முடைய வேலையை ஆக்கிக்கிட்ட அது ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. சரி, ஏன்னா இது பிடிக்கும் இல்லைங்களா, பிடிக்குன்றதுக்காக வந்தோம். இதே நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு இந்த இதுதான் என்னுடைய வேலை, முழு நேர வேலையை முழு நேரமா இறங்கி இருக்கீங்க. ஆமா, என்னென்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்க பதிவுல வந்துட்டு இருக்கு உங்க சேனல்ல? முழுக்க முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்டதுங்க. கால்நடை விவசாயம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் முதல் கொண்டு நம்முடைய விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனல் வந்து பதிவிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சரிங்க. எல்லா ஊருக்கும் ட்ராவல் என்னால் என்னென்ன ஊருக்கு போக முடியுமோ அந்தந்த ஊருக்கு போயிட்டு சந்தை நிலவரங்களை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்க. அது எப்படி சொல்லுங்க, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் பிரச்சனையால சில மாவட்டத்துக்கு என்னால் போக முடியல, சில ஸ்டேட்டுக்கு மாநிலத்துக்கு என்னால் போக முடியல. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஊருக்கு போக முடியும் போயிட்டு நம்மளுடைய சேனல் வந்து பதிவிட்டுருக்கோம். சரி, ஓகேங்க. இப்போ ஃபேமிலி மேட்ருக்கு போடலாம். சரிங்க. இப்போ யூடியூப் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற மெயின் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அட்மாஸ்பியரில் எப்படி இருந்தாலும் பஞ்சாயத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் வெளியிலேருந்து கழிவு கழிவு ஊற்றுறாங்க, வீட்டிலேருந்து கண்டிப்பாக கழிவு கழிவு ஊற்றுறாங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, இல்லை கருத்து வேறுபாடுகள் நிறையா உருவாகுதா? இல்லை, அதுதான் முன்னாடியே சொன்னேன், 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் என்னுடைய ஊருக்கு தெரியாது, என்னுடைய ரிலேஷனுக்கு தெரியாது. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு என்னுடைய மாமா கிட்ட மட்டும் சொன்னேன், 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நெருக்கமாக இருக்கிற மாமா, அவர் பேர் மணிகண்டன், அவர்கிட்ட மட்டும் சொன்னேன். அவர் தான் வந்து எல்லா குரூப் எங்கள் ஊரில் வாட்ஸ்அப் குழுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த குழுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாரு. நான் பண்ண மாட்டேன் தான் சொன்னேன், பட் இருந்தாலும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்ணித்தான் சொல்லி சொன்னதால அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஊர் குழு மற்ற ஊர் குழு அதில் மாதிரி வந்து லிங்க் போடாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் நான் ஒரு யூடியூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அதுக்கப்புறம் அந்த அதை தெரிஞ்சிட்ட பிறகு வீட்டில் வந்து கொஞ்சம் சத்தம் விட ஆரம்பிச்சாங்க, என்னடா தேவையில்லை. ஏன்னா அப்போ வருமானம் இல்லைங்க, 3 மாதத்துக்கு ஒரு டைம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து $100 வரது பெரிய விஷயம். சத்தம் போட்டு இருந்தாங்க, என்னடா இதெல்லாம் ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக கடந்த ஒரு 7-8 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இதே முழுக்கமாக 6-7 மாதத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இதுலேருந்து ஒரு மாதம் ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு 15 ரூபான்றது அதிகம் தான் சொல்கிறேன், எப்பாச்சும் ஒரு தடவை வரும். இல்லை இல்லை, பேசிக் வரும் இல்லைன்னு சொல்லல, ஆனால் வர்றதை விட நம்மளுக்கு செலவு அதிகமாக ஆகும். சொல்கிறேன் எப்பாச்சும் ஒரு தடவை தான் 15 ரூபா வருங்க. இது வந்து எப்பவுமே வந்து 15 ரூபா வராது, 12 ரூபா வரும், 9 ரூபா வரும், 8 சில்லறை வரும், அந்த மாதிரி வரும். இதை எடுத்து காட்டினோடனே இதை எடுத்து எங்கள் அம்மாட்டி இந்த மாதிரி வந்துச்சுமா எடுத்து நான் இது இதை வந்து கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் தம்பி பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில், சரி எதுவும் இதை பற்றி பேசுறதில்ல. ஏன்னா இதுக்குன்னு வந்து நான் ஈரோட்டில் வீடு எடுத்து தங்கியிருக்கேங்க, இதுக்குன்னு வீடு எடுத்து தங்கியிருக்கேன். இதுதான் என்னுடைய தொழில் ஆயிப்போச்சு. ஏன்னா இந்த பக்கம் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கண்டென்ட் இருந்தாலும் யாரும் பேசுறது வந்து முன் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சைடு இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேற, இந்த சைடு இருக்கிற ஆட்களோட அந்த குணநலம். இங்கே பார்த்தீங்கன்னா 90% பேசுறது ரிஸ்க்கு தான். அதாவது இந்த பழைய கோட்டை சந்தைங்கிறதே பிரச்சனை கிடையாது, எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் அதை விட்டு வெளி சந்தைக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோஸ் கட் பண்ணுறாளுங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. நாங்கள் பல அனுபவங்களை பார்த்துருக்கோம். அதே வந்து ரெகுலராக நாம் போய் கேட்க பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து புளிச்சு போய் இந்த முதவி அதை சொன்னாலும் இப்படியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு, சரி என்ன கேட்கணுமோ கேட்டுத்தோளோ அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ திருப்பூர் சந்தையெல்லாம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போதெல்லாம் ரெஸ்பான்ஸே இருக்காது, நீ எதுக்கு கேமரா எடுத்துகிட்டு வர்ற, வீடியோ எடுக்காத, இணை எடுக்காத, கட் பண்ணு, அந்த மாதிரி நிறைய பேர் வார்த்தை பேசின ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ அதெல்லாமே பார்த்துட்டு போக போக இப்போ என்னாச்சு, வேண்டாப்பா இல்லை மாட்டை மட்டும் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டாங்க. பார்க்க அவ்வளோதான் வந்து மோந்து முளைச்சு முளைச்சு ஊற்றினாலும் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு வந்து எவ்வளோ தூரம் ஊற்றினாலும் முன்னாடியே வந்து நிற்கிறானுங்க சளிச்சிக்காம அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இன்னும் சில காலத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் பெரிய மார்க்கெட் பிளேஸ். இதன் மூலயமாக எந்த ஒரு பொருளையும் விற்பனை பண்ணால் விளம்பரம் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகம். யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஆட்கள் எனக்குலாம் இது இதுதான் வேலை வாய்ப்பு, என்ன நான் கூட அதுதான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதுதான் ஃபுல் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி சரி சரிங்க, நீங்கள் ஃபுல் டைமாக முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் பாட்டுமே பாட்டு நாங்களும் அப்படியே கபார்னு பிடிச்சி ஃபுல் டைமாக வர்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி ஓகே, ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். ஆனால் ஃபுல் டைம் எங்கன்னா ஏற்றிக்காதீங்க, ஃபுல் டைம் எங்கன்னா வர முடியாது. பார்க்கறதுக்கு
சேனல் ஸ்டார்ட் பண்ண 5 வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கும். மேபி ஃபுல் டைம் வந்து இந்த 7 மாசம் தான் இது ஃபுல் டைமா, 7-8 மாசம் இது ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இது பார்ட் டைம் தான், ஏன்னா இது இன்கம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா மைண்ட் பிரஷர் ஓவர் ஏறிரும் கண்டிப்பா. பட் இப்ப இல்ல, இப்ப இல்ல, இப்ப இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசி பேசி அனுபவம் பக்குவம் வந்துருச்சு. எவ்வளவுதான் கழுவி ஊத்தலாம் அப்படியே சொன்னேன் இல்லையா, எவ்வளவு கழுவி ஊத்தா சரி பரவாயில்ல, எதிர்பார்த்து வந்ததான் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி ஓகேங்கஜி, உங்க பொன்னான நேரத்தை எங்க சேனலுக்காக செலவு பண்ணதுக்கு நன்றி. நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் அனைவருமே விவசாய ஆர்வலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் எல்லாமே அருமையாக இருக்கும். தேவைப்படுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரி சந்தைகளாக போயிட்டுருக்கீங்க அது ஒரு இது சொல்லிடுங்க. மோஸ்ட்லி எல்லா சந்தைக்கும் போவேங்க, எல்லா சந்தைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சந்தைகளுக்கு போக முடியுமோ. அதிகமாக முன்னே வந்து கலப்பின மாடுகள் பற்றி தான் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அதிகமாக வந்து இயற்கை விவசாயம் நாட்டு மாடுகள் அதை வந்து கான்சென்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும்னு ஒரு எண்ணங்கள் உண்டாயிடுச்சு மனசுக்குள்ளே, அதனால் அதை வந்து மும்முரமாக இறங்கியிருக்கும். சரி ஓகேங்கஜி, வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. உங்களோட கனவுகள் பழிக்க எங்களோட சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் என்பதை வணக்கம்.